திவ்யா, சம்மந்தி அம்மா, நீங்க ரெண்டு பேரும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கா வரணும். பெத்தவங்களோட நம்பிக்கையில மண்ணளி போட்டுட்டு போற பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்படி ஒன்ன மாதிரி பிச்சைக்கார வாழ்க்கை தாண்டி கிடைக்கும். கழுத்துல மஞ்ச கயிறு, பிளாட்ஃபார்ம்ல வாங்கின 100 ரூபாய் சுடிதார், ஒரு தாலி செயின் கூட எடுத்து போட வக்கில்லாத குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போயிருக்க. இன்னும் போக போக பாரு நீ எப்படி எல்லாம் சீரழிஞ்சு சின்ன பிணமா ஆக போறேன்னு. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி. எடுத்துக்க முடியும் வயிறு அப்படி பத்திக்கிட்டு எரியுது தெரியுமா? நீங்க சொல்றது உண்மைதாம்மா. பொண்ணு பெத்த எல்லாருமே நல்ல இடத்துல கட்டி கொடுத்து அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதுக்காக காசு பணம் இருந்தாதான் சந்தோஷம் இருக்கும்ன்றது உண்மை இல்லம்மா. நிறுத்து. இந்த மாதிரி பேச்செல்லாம் உன்ன மாதிரி ஒண்ணு இல்லாதவங்க மனசு ஆறுதலுக்காக சொல்லிக்கிறது. அம்மா, என் அத்தைய பத்தி குறை சொல்லாதீங்க. என் கல்யாணத்துக்கும் என் அத்தைக்கும் எந்த விதத்திலயும் சம்பந்தமே இல்ல. இது நானா விருப்பப்பட்டு ஏத்துக்கிட்ட வாழ்க்கை. பரவாயில்லையே, மாமியாரை விட்டு கொடுக்காம பேசுற என் பொண்ணு. நீ பொழைச்சுப்படா செல்லும், உனக்கு சப்போர்ட்டா எப்பவும் அப்பா நான் இருப்பேன். எதுக்கு எடுத்தாலும் பணக்காரங்க ஏழைங்கன்னு ஸ்டேட்டஸ் பத்தி பேசுறீங்களே, உங்களுக்கு தெரியுமா? நம்ம வீட்டுல காரு பங்களா ஏசேன்னு வாழ்ந்தப்ப இருந்த சந்தோஷத்தை விட இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.